எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தியா, நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம். ஒரு 3 ஏக்கர் செம்மண் விற்பனைக்கு வந்திருக்கு, ரெட் சாயில். நேரடி விவசாயிகிட்டே இருக்குது. இவர் வந்து என்னோடய யூடியூப் சேனலோட நேயர். என்னோடய நிலத்தை விற்று கொடுங்க, எனக்கு கொஞ்சம் அவசிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறையா பேர் வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கர் இந்த மாதிரி எங்களுக்கு வேணுங்க, எங்களோட சொந்தத்துக்கு தேவை அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வாங்கி லாபத்தும் கை மாத்திரைங்களும் கேட்குறாங்க. அவங்களுக்காக இந்த ஒளிப்பதிவு, இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். அருமையான இடங்க. தொழில் ஸ்தாபனமும் அமைக்கலாம். சொந்தமாக ஒரு தொழில் நிர்மாணிக்கிறது இந்த 3 ஏக்கர் பயன்படும். சொந்தமாக ஓன் யூஸுக்கும் வாங்கி உங்களோட குடும்பத்தோடு இங்கே குடியிருக்கலாம். ஏன்னா அது ரெட் சாயிலுங்கும் போது உங்களுக்கு விவசாயமும் நீங்கள் பண்ணிக்கலாம். அருமையான இடம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா நான்கொழி பாதையிலேருந்து புதுச்சத்திரம் பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக யூனியன் ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் கரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டிகளை போயிட்டுருக்கோம். இது வந்து பஞ்சாயத்து மண் சாலையில் அமைஞ்சிருக்கு. இந்த 3 ஏக்கர் நில உரிமையாளர்னு பார்த்தா ஒரே ஆள் தான் வர்றாரு, சைனிங் அத்தாரிட்டி. ஏன்னா அவர் சொந்தமாக வாங்கியிருக்காரு, அதனால் இப்போ அவசிய தேவைக்கே விற்கிறாரு. இதெல்லாம் ஏறத்தாழ ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போராட்டம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிகளை போயிட்டுருக்கோம். ஒரு தேக்கு மரம் இருக்குது பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. பக்கத்தில் வந்து சோளம் பயிரிட்டுருக்குறாங்க, மாட்டுக்கு தேவையான செஞ்சோளம். சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா இதில் வந்து பக்கத்தில் வந்து மலை சூழ்ந்து அமர்ந்திருக்கு, புறம்போக்கும் கொஞ்சம் வரதா சொல்லியிருக்காரு. அது எத்தனை எவ்வளோ சென்ட் நிலம் அப்படின்னு தெரியல. 3 ஏக்கர் வந்து பட்டா நிலம், பக்கத்தில் வந்து கொஞ்சம் புறம்போக்கு இருக்குதுங்க, அதில் வந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ப்ராப்பர்ட்டியில் போயிட்டுருக்கோம். 3 ஏக்கர் சூப்பரான இடங்க. இதுக்கு பாதன்னு பார்த்தீங்கன்னா 25 அடி. பஞ்சாயத்து மண் ரோடு, தார் ரோடு கிடையாதுங்க, மண் ரோடு. கூடியவரில் தார் ரோடு போட்டுருவாங்க, ஏன்னா அது வந்து ஜல்லியெலாம் போட்டாங்க, வெகு விரைவில் தார் ரோடு போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க நில உரிமையாளர். பாருங்கள், பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்குது, வெளியூர்காரர் வாங்கி தோட்டம் அமைச்சிருக்கார். உங்களோட சொத்துக்களையும் விற்பனை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய செல் நம்பர் அழைச்சிங்கன்னா நாங்கள் விற்பனை பண்ணி கொடுத்துருவோம். அதேமாதிரி சைட் விசிட்டு, ஒரு இடத்த நாங்கள் கூட்டி போய் காட்டுறதுக்கு சைட் விசிட்டு ₹500 செல் பண்ணுறோம். இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் பண்ணுங்கள், உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களை கூப்பிட்டு வந்து காட்டுறோம். நில உரிமையாளர்கிட்ட அறிமுகப்படுத்தி வர்றோம், நீங்கள் பேரம் பேசி வாங்கிக்கலாம். நிலத்தோட ஆவணங்களை செக் பண்ணிட்டு உடனே கரையம் பண்ணிக்கலாம். ஆகவே இந்த இடம் பிடிச்சதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட சொத்துக்களையும் விற்க முடியாத அவதிப்பட்டீங்கன்னா பயப்பட தேவையில்லை, எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்களே விற்று கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம்.